முன்னூத்தி ஐம்பது பிளஸ்ஸா, நீங்க நானூத்தி ஐம்பது வாங்க, அதுக்கு மேல வேண்டாம். அது மேல வந்தா சந்தோஷம், ஆனா நூறு ஓட்டு மினிமம் அத பிளஸ் பண்ண. கொஞ்சம் பூத்துல வந்து நமக்கு இருநூறு பூத் இருக்கு, அதுல நூத்தி இருபத்தி அஞ்சு பூத் வந்து நமக்கு பிளஸ். லாஸ்ட் டைம் எழுபத்தி அஞ்சு பூத் வந்து மைனஸ். அந்த எழுபத்தி அஞ்சு பூத் மைனஸ் ஆனவங்க நீங்க யூக்குவல் பண்ணுங்க. நீங்க வந்து பிளஸ் பண்றது உங்க இஷ்டம், ஆனா மைனஸ் பண்ணா உங்களுக்கு வந்து இங்க தலைநிமிந்து நிக்க முடியாது. இப்ப நானே கூட இங்க வந்து தலைநிமிந்து நிக்க முடியாது. இங்க வந்து என்ன சொல்லுவாங்க, உங்க ஆளுங்களே ஓட்டு போடல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இருக்கிற எங்க ஆளுங்க நான் சொல்றேன், இவ்வளவு தடவை நான் மை பிடிச்சி தலைநிமிந்து பேசணும்னா நீங்க வந்து அதுக்கு ஏத்த வேலை பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா, முன்னாடி நம்ம ஒண்ணுமே பண்ணாம இவங்க ஓட்டுவாங்க, ஒண்ணுமே பண்ணல. வயசார் என்ன பண்ணாங்க, ஒண்ணும் பண்ணல. இப்ப எல்லாரும் எல்லாரும் பண்ணிட்டோம், பண்ணாத ஒரு ஆள் மட்டும்தான் இருக்காங்க. லீடர்ஸ்க்கு தான் எதுவும் பண்ணல. அதனால நான் கூட வந்து முன்னாடி பேசணும் சொன்ன ஒரு மீட்டிங் போகும் சொன்னோம். ஏன்னா அந்த வந்து ஒரு சாலா பதக்கலாம் சேசாரு, மா லீடர்ஸ்க்கு ஏதாவது பதக்கலாம் அனௌன்ஸ் செய்யறேன்னா சார் நான் காரணம் சார் மீது அதை செய்யாது சார். ஆயுத எந்த பெத்த சொல்லணும், ஏன்னா மா அது வச்சு மா கவர்மெண்ட் வச்சு ஐந்து ஏழு காரணம்னா ஐந்து டன் மா கவர்மெண்ட் ஐந்து டன்ஸ் மா கவர்மெண்ட். லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல ஜனால் சாலா கஷ்டப்பட்டார், சாலா கஷ்டப்பட்டார். வாழ்க்கு செய்யக்கூண்டே நான் மனவாழ்க்கு சேசேஸ்தே மல்லி வாழ் பாதப்படுத்தாரு, மல்லி விதிரேகம் அவுத்துண்டு. மா வாழ் நேன் சேஸ்தேனே நான் தோணு உண்டாரு, செய்யலேண்டேனே நான் தோணு உண்டாரு. அதாவே அழுகுத்தாரு, காணி நான் உதவி இல்லை. தானவல்ல வாழ் பற்றி பயப்படாத அவசரம் லேது. காணி நெக்ஸ்ட் டைம் மேம் வச்சினப்படு நேன் கர்வங்கா செத்தானு, நான் வாழ் செத்தானு, ஜனாதிபதி செய்யாசன చేశాను, ఇప్పుడుకు మీ చేసే పని చేయలేదంటే నాకు పని చేయదని చెప్తాను అన్న. నెక్స్ట్ టైం అదర్ తమిళ వస్తున్నా, అదాంతో జనాలగా నా వంద పన్న వేండి పన్నటా. ఇంత వాటి ఈ లీడర్స్ కులా నా వంద నెక్స్ట్ టైం ఎలక్షన్ పోంపోదు, అదావుదే 2029 లో నా ఎలక్షన్ పోంపోదు. ఏ లీడర్ కిట చెల్వా ఎప్పా ఊరు నా ఏదో పన్నన్నా మీరు వేల చేయదిని చెల్వా. எல்லாரும் నా పని కొట్టు అది అవర్కు తెలియం. நீ பாருங்க, இங்க எல்லாரும் உட்கார்ந்து யாரோ தலை குனிஞ்சு நிக்கிற வேலை யாராவது நம்ம பண்ணிருக்குமா? இந்த அஞ்சு வருஷத்துல நம்ம யாராவது ஒரு மோட்டர் பைக் யாராவது வாங்கிருக்கீங்களா? யாராவது வாங்கிருக்கீங்களா? இல்லை. எதுவுமே நம்ம சம்பாதிக்கல. சின்ன சின்ன கஷ்டம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல, சின்ன சின்ன கஷ்டம் இருக்கு. ஆனா அந்த கஷ்டம்லாம் யாராலும் யோசிச்சு பாருங்க. எம்எல்ஏ வேணா நாங்க உடனே அதை இப்ப சரி பண்ணி வைக்கிறோம். இப்ப எம்எல்ஏ இது மாதிரி பண்ணாங்கப்பா, அதனால கஷ்டம். எம்எல்ஏவெல்லாம் கிடையாது. ஊர்ல உங்களுக்கும் ஒரு வர்க்கம், அங்க ஒரு வர்க்கம். இப்ப ரெண்டு பேருக்கு ஒரு எம்பிசி சீட்னா ஒருத்தர் தான் சீட்டு கொடுக்க முடியும். உங்களுக்கு சீட்டு கொடுக்காதான் அங்க வந்து மைனஸ். உங்களுக்கு சீட்டு கொடுக்காதால இப்ப அவங்க இன்னொருத்தர் கோபமா இருக்காங்க. அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு? யார் சீட்டு வாங்கினீங்களோ அவ்வளவுதான். எம்பிபி பாஸ்கர் இருக்காருன்னா அவரு தான் வந்து ஊரில் எவன் காலில் விடுவாரோ கையில விடுவாரோ கொண்டு போய் எவன் தப்போ உங்களை எம்பிபி ஆகிட்டோம். நீங்க அதை சரி பண்ண வேண்டிய வேலை. உங்களை கவுன்சிலர் ஆக்கணும். உங்களுக்கு ஒரு ஒரு வார்டிலையும் மூணு பேர் கவுன்சிலர் இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து ஏன்னா நம்ம எலெக்ஷன் வரும்போது பார்ட்டி வந்து ரூலிங் வந்துடுச்சு. ரூலிங் வந்த பிறகு நம்ம லோக்கல் பாடியில் வரணும் இந்த மாட்டில் எல்லாருக்கும் ஆசை இருக்கு. அப்போ யாரோ ஒருத்தர் தான் கொடுக்க முடியும். அப்போ கொஞ்சம் பேர் அதை கொடுக்க முடியல. அப்போ கொடுத்ததால தான் எங்க மேலே சின்ன சின்ன வருத்தம் இருக்கும். அதை என்ன பண்ணணும், பதவியில் இருக்கிறவங்க அதை எப்படியாவது சரி பண்ணி அவங்கள வந்து அவங்க கொஞ்சம் கோபமாக பேசுவாங்க, இல்லை தெரியும் முதல் தடவை ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. இதையெல்லாம் சரி பண்ணால் மட்டும்தான். இப்ப நம்ம டிடிபியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் வந்து செத்து போன பாம்பு தண்ணி பாம்பு, அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப இதே மாதிரி லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல டிடிபி கவர்மெண்ட் அவங்க ஆளுக்கு ஏதாவது பண்ணாம இருந்தா ஒரு சீட்டு டெபாசிட் வரைக்கும் பண்ண சொல்லுங்க, எல்லாம் கட்சி விட்டு போயிருப்போம். சம்பாதிச்சு அவ்வளவு கொள்ளையடிச்ச பிறகு கூட அவளால் 23 சீட்டு தான் ஜெயிக்க முடியுது. ஆனா இங்க ஒரே ஒரு பைசா கூட நம்ம எந்த ஊழல் இங்க பண்ண முடியல. ஆனாலும் இன்னைக்கு நம்ம கெத்தா 175 to 175 சொல்றோம். அது எதுல வந்தது? நம்ம நியாயமா நடந்திருக்கோம், அது நியாயத்துல வந்தது. அதனால நீங்க எல்லாரும் ஒண்ணு நான் சொல்ற பாருங்க, இப்ப ரோஜா இருக்காங்க, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த லைஃப் எதுக்கு இவ்வளவு இப்ப இவ்வளவு டேத்து வந்து மேகாலயால இருக்காங்க. காலையில மேகாலயால, எங்க இருக்கு மேகாலயா? சைனா பக்கத்துல இருக்கு. அங்க 5 மணிக்கு ஃபிளைட் பிடிச்சி இங்க சென்னைக்கு வந்து 9 மணிக்கு வந்து 9 மணிக்கு சென்னையில இங்க வந்து காலையில மீட்டிங் முடிஞ்சு முடியும் போது 10 மணி. ஆனா வரும்போது வந்து ஒரு 10 பேர் 80 பேர் வெளியே நிக்கிறாங்க, எல்லாரையும் பார்க்கணும். 24 மணி நேரம் வேலை செஞ்சுட்டே இருக்கும். பொதுவா ஹீரோயின் ஹீரோன்னா எப்படின்னா அவன் கடவுளோட குழந்தைங்க. கை நிற்பேன், ஒருத்த வந்து கை கழுவிட்டோம்.
காலையில் நின்று ஒருத்தர் செருப்பு போடுவான், வெயில நின்று ஒருத்தர் கொடை பிடிப்பான், ஏசி இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. இந்த சுகமான வாழ்க்கையை விட்டுட்டு இங்க இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நிச்சயம் பெரிய கஷ்டம். அதுவே அவங்க அந்த இது மாறுறதுக்கு ஏறக்குறைய 5 வருஷம் 6 வருஷம் ஆச்சு. இது வந்து நம்ம அந்த ஹீரோயினா இருந்து பொலிட்டிக்கலா லீடரா மாறத்துக்கு ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. அது எப்படின்னா உங்களை மாதிரி ஆட்கள் வந்து பார்க்கும்போது, அம்மா நீங்க இது பண்ணிக்குமா, உங்களால எனக்கு இது பண்ணிக்குமா, குழந்தை உயிரோட ஆபத்தாக குழந்தை குழந்தை புத்தூர் நினைக்கிறேன், குழந்தைக்கு வந்து ரொம்ப 1 மந்த் 1 மாசம் தான் குழந்தை, ஆனா ஹார்ட்ல வந்து ஹோல், அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம், குழந்தை பிழைக்காது, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணா 20 லட்சம் ரூபா பில்லு வருது. சரி மேடம் சொல்லி பண்ணலாம்னு சொன்னா ரெண்டு பேரும் வந்தாங்க. சார் அது வந்து டிடிபி மா, அவங்களுக்கு வந்து நம்ம பண்ணக்கூடாது சொன்னாங்க. குழந்தைக்கு என்னப்பா டிடிபி வயசு பண்ணோன்னா பரவாயில்ல, அந்த குழந்தைக்கு நம்ம பண்ணோம்னா இங்கேருந்து கொண்டு குளோபல் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த குழந்தை வந்து இனி 3 வருஷம் இருக்கு, அந்த குழந்தை இப்போ நல்லா. அது மாதிரி அவங்களாம் சொல்லி வராங்க, அவங்க கல்ல தண்ணியோட அம்மா என் குழந்தை நீதான் காப்பாத்துறேன், நீதான் எனக்கு தெய்வம்னு சொல்லும் போது அது ஒரு மாதிரியான வந்து ஒரு போதை அது. அந்த